திருகோணமலையில் தியாக தீபம் திலீபனின் ஊர்தியை வழிபறித்த சிங்கள காடியர்களின் குழு அடித்து நொறுக்கி அதில் பயணித்த நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் உள்ளிட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் மீது கொலை முயற்சி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. திருகோணமலை கொழும்பு வீதியில் சர்தாபுர பகுதியில் இந்த கொலைவரி தாக்குதல் இன்று மாலை நடந்துள்ளது. தியாக தீபம் திலீபனின் திருவுருவப்படம் தாக்கிய ஊர்தி பொத்துவிலில் இருந்து பயணத்தை ஆரம்பித்து வடக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. திருகோணமலை, மோதூர், சேனையூர், தம்பலாக்காவம் பகுதியின் ஊடாக திருகோணமலை நகரத்தை நோக்கி திருகோணமலை கொழும்பு வீதியில் நேற்று பயணித்துக் கொண்டிருந்தது. இதன்போது இந்த கொலைவரி தாக்குதல் நடந்துள்ளது. சகாபுர பகுதியில் சிங்கள காடியர்கள் கற்களை நடுவீதியில் போட்டு வீதியை வழிமறித்திருந்தனர். அந்த பகுதியில் போலீசார், ராணுவ புலனாய்வுத் துறையினரும் பிரசன்னமாகியிருந்ததாகவும், போலீசார் தாக்குதலை தடுக்க தவறியதாகவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் குற்றம் சாட்டினர். முதலில் முகத்தை கருப்பு துணியினால் கட்டிய சிங்கள காடியன் ஒருவன் பெரிய கல்லால் வாகனத்தை தாக்கியுள்ளார். தொடர்ந்தும் வாகனம் முன்னேறிய நிலையில் வீதியின் குறுக்கே தடைகளை ஏற்படுத்தி காத்திருந்த ஆண்களும் பெண்களும் நிறைந்திருந்த கூட்டம் வாகனத்தை சுற்றி வளைத்து கொட்டான்களினால் அடித்து தாக்கினர். வாகனத்தில் இருந்தவர்களையும் கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளார்கள். அங்கு கடமையிலிருந்த போலீசாரினால் நிலைமையை கட்டுப்படுத்தவில்லை. இந்த கொலைவரி தாக்குதலில் இருந்து தப்பித்து ஊர்தியை திருப்பி அருகிலுள்ள தம்பலாக்காவம் பகுதிக்கு கொண்டு சென்றுள்ளார்கள். தொடர்ந்தும் பயணிக்க முடியாத நிலையில் அங்கேயே தங்கியுள்ளனர். இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் சேனா கஜேந்திரன், சட்டத்திரணி நானா காண்டிபன் ஆகியோரும் கடுமையாக தாக்கப்பட்டிருந்தனர். மாளிகாகந்தை நீதவான் நீதிமன்றத்திற்கு அருகே இன்று மாலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் படுகாயமடைந்த சிறுமி உயிரிழந்துள்ளார். துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களின் இலக்கு உயிரிழந்த குழந்தையின் தந்தை எனவும் மருதானை போலீசார் தெரிவித்துள்ளார்கள். உயிரிழந்த சிறுமியின் தந்தை கடந்த வருடம் கொட்டாஞ்சேனை பிரதேசத்தில் இடம்பெற்ற குற்றச்சம்பவம் ஒன்றின் பிரதான சந்தேக நபர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். கடந்த வருடம் நவம்பர் மாதம் கொழும்பு கொட்டாஞ்சேனை பிரதேசத்தில் நபரொருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச்சூடு நடந்தபோது அவருடன் அவரது மனைவியும் குழந்தையும் முச்சக்கர வண்டியில் பயணித்துள்ளார்கள். மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத இருவர் நீதிமன்றத்திற்கு அருகே முச்சக்கர வண்டியில் பயணித்த குழுவினர் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். துப்பாக்கிச்சூட்டு கிழக்கான 6 வயது பெண் குழந்தை காயமடைந்து கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் குழந்தை உயிரிழந்துள்ளது. துவிச்சக்கர வண்டியின் வீதியை கடக்க முயன்ற வயோதிபரை மோட்டார் சைக்கிள் மோதியத்தில் காயமடைந்த அவர் பின்னர் உயிரிழந்துள்ளார். கொடிகாமம் கச்சாய் வீதியில் ஒட்டங்கேணி பகுதியில் நேற்று இரவு 9 மணியளவில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அதே இடத்தைச் சேர்ந்த துரைசாமி தெய்வேந்திரநாதன் என்ற 75 வயதானவரே உயிரிழந்துள்ளார். கொடிகாமத்திலிருந்து கச்சாய் நோக்கி துவிச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த போது ஒட்டங்கேணியில் தனது வீட்டுக்கு செல்ல வலது பக்கமாக திரும்பியுள்ளார். எதிர் திசையில் வேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் வயோதிபரை மோதியுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்தவரை சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட பொழுது இன்று அதிகாலை அவர் உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சி கோனாவில் கிராமத்தில் யாழ்ப்பாணத்தை பல்கலைக்கழகத்தில் முகாமைத்துவ பீட மாணவியொருவர் தவறான முடிவு எடுத்து உயிரிழந்துள்ளார். வசந்தகுமார் டிலக்ஷிகா என்ற மாணவியே இவ்வாறு உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். தவறான முடிவு எடுத்திருந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போதே அவர் உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சியில் அண்மையில் பல்கலைக்கழக மாணவர் ஒருவரும் தவறான முடிவு எடுத்து உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் எதிர்கால முதியோர் சமூகம் தனித்து வாழ வேண்டிய நிலை உருவாகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் வாழும் 18 முதல் 25 வயதுக்குட்பட்ட இளைஞர்களில் 80% மற்றும் 25 முதல் 36 வயதுக்குட்பட்ட இளைஞர்களில் 70% வெளிநாடுகளுக்கு செல்வதன் காரணமாக இவ்வாறான நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் ஆய்வுகளின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. கழனி பல்கலைக்கழக கலைப்பீட பேராசிரியர் பிரசாதினி கமகி உள்ளிட்ட ஆய்வுக்குழுவினால் இந்த ஆய்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்று 1000க்கும் மேற்பட்ட படித்தவர்கள் உணவகங்கள், எரிபொருள் நிரப்பு நிலையங்கள், பல்பொருள் அங்காடிகள் போன்றவற்றில் பணிபுரிவதாகவும் வெளிவிகார அமைச்சு கூறுகிறது. கொரோனா வைரஸ் தொற்றுக்கு பின்னர் நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அவர்கள் தமது தொழிலுக்கு ஏற்ற வேலைகளை தேடிக்கொள்ள முடியாமல் இவ்வாறான நிலைமைகளை ஏற்படுத்தியுள்ளதாகவும் வெளிவிகார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஆசிய கணத்தின் இறுதி ஆட்டத்தில் இலங்கை அணியை அதன் சொந்த மண்ணில் 50 ஓட்டங்களுக்குள் சுருட்டி அபார வெற்றியை பெற்றுள்ளது இந்தியா. இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான இறுதி ஆட்டம் கொழும்பு ஆர். பிரேமதாச மைதானத்தில் இன்று இடம்பெற்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்படுத்த ஆட தீர்மானித்துள்ளது. ஆட்டம் ஆரம்பத்தின் முதல் இந்திய பந்து வீச்சாளர்களின் ஆதிக்கத்தால் இலங்கை அணியினர் தடுமாற்றத்துடன் விளையாடினர். ஆரம்பம் முதலே இலங்கை அணி வீரர்கள் ஆட்டம் இழந்து ஏமாற்றம் அளித்தனர். குசல் பெரேரா, சதீர சமரவிக்ரம, சரித் அசலங்க, தனுஷ் தானக்கு, மதிசபத்திரன ஆகியோர் ஓட்டங்கள் எதுவும் பெறாமல் ஆட்டமிழந்தனர். ஏனைய வீரர்கள் ஒற்றை ஓட்டங்களுக்கு ஆட்டமிழக்க இலங்கை அணி 50 ஓட்டங்களுக்குள் சுருண்டது. இந்திய அணி சார்பில் முகமது சிராஜ் 6 இலக்குகளையும் ஹார்திக் பாண்டியா 3 இலக்குகளையும் கைப்பற்றி இந்திய அணிக்கு வலு சேர்த்தனர். 51 ஓட்டங்கள் என்ற மிக இலக்குவான இலக்கை நோக்கி பதிலளித்து துடுப்படுத்த ஆடிய இந்திய அணி ஆட்டம் இழப்புகள் எதுவுமின்றி இன்று 6-1 பந்துகள் பரிமாற்றங்களில் வெற்றி இலக்கை கடந்துள்ளது. இசான் கிசான் 23 ஓட்டங்களையும் சுபான் கில் 27 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தார்.